இட்டுபொட்டின் மலை இந்த வீடியோ நான் வச்சு பார்க்கப்பட முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வராத ஒரு விஷயம் வந்து காட்டினாங்க. என்ன அப்படின்னா வந்து ராணாவும் பவித்ராக்கும் இடையில வந்து ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி வந்து சும்மா ஒரு ஃபன்னாக வந்து ஒரு வழியிற மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து ராணா வந்து பவித்ரா கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் பவித்ராக்கே வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு மூணு வாட்டி திரும்ப திரும்ப கிளாரிஃபை பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே இன்றைக்கி ட்ரூத் ஆர் டார் கேம் விளையாடும் போது வந்து அன்ஷிதா வந்து ஒரு மாதிரி ராணவ் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணு வந்து பிடிக்காமல் இருக்குது, நீ கேவலமாக திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிய, ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறிய, அது உனக்கு சுத்தமாக கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லி அன்ஷிதா கேட்க, அது வந்து ஒரு மாதிரி பேடாக வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு பவித்ரா கிட்ட வந்து பேசிட்டு வந்தார். பவித்ராட்ட பேசிவிட்டு அன்ஷிதா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திரும்பவும் வந்து நைட்டு வந்து ஒரு 11:30 வந்து ஒரு கான்வர்சேஷன் திரும்பவும் பவித்ராவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நான் இந்த மாதிரி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காலேஜில் வந்து இப்போ ஒரு பொண்ணு பின்னாடி வந்து ஃப்ளட் பண்ணிகிட்ருப்பாங்களே அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஃபன்னாக இருக்கிறவரையும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மற்றவங்களும் அதை ஃபன்னாக பார்த்தா ஓகேன்னு தோணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பவித்ரா வந்து இந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் ஃபன் வரையும் ஓகே, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக. அதுக்கப்புறமா வந்து இப்போது அதை பற்றியே வந்து அவர் ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் வந்து அன்ஷிதா வந்து கூப்பிட்டு, நான் சாரி, நான் முன்னாடி வந்து எனக்கு தெரியாது நீங்கள் ரெண்டு பேருமே ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம், பட் இந்த நீங்கள் ரெண்டு பேருமே ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது பண்ணுறீங்க, ஃபன்னாக பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அதில் எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து சாரி கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது ராணவக்கிட்ட. இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், பவித்ரா பண்ணுற விஷயங்கள் இந்த ஒரு ஃபன்னாக இது போய் அப்படியே முடிஞ்சிட்டா பரவாயில்ல, இது வேறு மாதிரி மாறும்போது அது ஒரு வெடிக்கும், அன்றைக்கி நீங்கள் ஃபன்னாக சொன்னீங்க அதனால தான் இது இவ்வளோ பெரிய சண்டையாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும், அது வராமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.